throttle relief valve. Throttle relief valve. The throttle relief valve எப்படி இருக்கும் அப்படினா ஒரு டைரக்ஷன்ல ஏர் போகும்போது அது வந்து நம்ம ஏரோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து ஏர் ஃப்ளோ ஆகும்போது அது வந்து கண்ட்ரோல் பண்ணாம ஃப்ரீயா வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து த்ராட்டில் ரிலீஃப் வால்வோட மெத்தடு. அதோட சிம்பிள் ஐஎஸ்ஓ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் இப்போ இது இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுப்போம். இப்போ ஏலேருந்து பிக்கு வந்து ஏர் போகும்போது ஏரை வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வழியாக தான் போயாகும். ஏன்னா இந்த செக் வால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மறைச்சிடும், இந்த சைடால் ஏரால் ஃப்ளோ பண்ண முடியாது. அதனால் வர ஏர் வந்து இப்படியே தான் போயாகும். ஸோ இந்த டைரக்ஷனில் போகும்போது உங்களுக்கு ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். அதே வந்து சப்போஸ் ஏர் வந்து பிலேருந்து வந்துச்சு அப்படின்னா பிலேருந்து வரும்போது இந்த செக் வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக என்ன செய்யும், ஏக்கு போயிடும். ஸோ அப்போ இந்த சைடு பி டு ஏ போகும்போது உங்களுக்கு ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணாது, ஃப்ரீயாகவே ஏர் வந்து என்ன ஆகிடும், குயிக்காக வந்து ரிலீஸ் ஆகிடும். இதுதான் வந்து இதோட ஒர்க்கிங் மெத்தடு. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டில் நடுவில் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோலை மறைச்ச மாதிரி ஒரு நாப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸில் ஒரு பைலட் மாரி ஒன்று இது இருக்குது. இந்த பைலட் ப்ளங்கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாபை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நாபை திருகிறதன் மூலயமா இந்த பிளங்கர் வந்து மேலேயும் கீழே உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஏ டு பியில் ஃப்ளோ ஆகிறதா நம்ம வச்சுப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன், க்ளோஸ் பொசிஷனில் இருக்குது, அதனால் ஏலேருந்து பிக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்கிங்கில் இருக்குது. இப்போ இந்த நாபை திருகிறேன், நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் திருகும்போது இந்த பிளங்கர் வந்து லேசாக மேலே தூக்கும். லேசாக மேலே தூக்குச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் கிரியேட் ஆகிடும். ஸோ அப்போ ஏர் என்ன செய்யும், இப்படியே வந்து இந்த ஓப்பனிங் வழியாக உள்ளார பூந்து இந்த பீங்கிற போர்ட்டுக்கு அழகாக போயிடும். இது நடக்கும். இப்போ நான் நல்லா ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்னா இந்த நாபத் திருக்கி நம்ம எவ்வளோ வேணாலும் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யும், ஏர் உள்ளார போயிட்டு வரும். ஆனால் இந்த சைடு போகும்போது நம்ம ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏர் எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நாபத் திருக்கி நம்ம ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பி வழியாக ஏர் உள்ளார வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வழியாக வர ஏர் ஆனது இந்த பிளேட்டை புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏர் புஷ் பண்ணுறதன் மூலமாக இந்த பிளேட் என்ன செய்யும், பெண்டாகி வளைஞ்சிடும். இது போல் செகண்ட் பொசிஷனுக்கு மாறிடும். ஸோ பெண்டாகி வளைஞ்சத்தோட ஏர் என்ன செய்யும், பீலேருந்து வர ஏரை ஃப்ரீயாகவே என்ன செய்யும், ஏக்கு போயிடும். அப்போ எந்த வித கண்ட்ரோலும் இல்லாமல் ஏரால் என்ன செய்யும், குயிக்காக வந்து ஏ பி டு ஏ வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகிடும். அதே வந்து ஏ டு பி ஃப்ளோ ஆகிறதா இந்த ரெஸ்ட்ரிக்டட் பாத் வழியாக தான் போய் ஆகணும். அதனால் என்ன செய்யணும், ஏரோட குவான்டிட்டியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் இது பேர் த்ராட்டில் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க.